நடிகர் விஷ்ணு விஷால் வெண்ணிலா கபடி குழு என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பிறகு பலே பாண்டியா, துரோகி, நீர்ப்பறவை, ஜீவா, இன்று நேற்று நாளை, வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்காரன், கதாநாயகன் என பல படங்களில் நடித்துள்ளார். நடிப்பதோடு படத்தை தயாரிக்கவும் செய்கிறார். இவரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவருமான விஷாலும் ஆர்யாவும் நெருங்கிய நண்பர்களாவர். சென்ற வருடம் இவர் நடிப்பில் வெளிவந்த ராட்சசன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது, வசூலில் சாதனை படைத்தது. இதனால் அவருக்கு பட வாய்ப்புகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளது. அதன் பிறகு சிலுக்குவார்பட்டி சிங்கம் என்ற படம் வெளியானது. தற்போது இடம் பொருள் ஏவல் என்ற படத்திலும் நடித்து முடித்து விட்டார். இது விரைவில் வெளிவர இருக்கிறது. தற்போது ஜகலகலா கில்லாடி என்ற படத்தில் நடித்து வருகிறார். நேற்று முன்தினம் சண்டை காட்சி படமாக்கப்பட்டது. அப்போது சிறிதும் எதிர்பாராமல் அவருடைய கழுத்து பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் வலியால் துடித்த அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். டாக்டர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்நிலையில் விஷ்ணு விஷால் தனது ரசிகர்களுக்கு சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோவை பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். அதில் அவர், எனக்கு கழுத்து பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது, வலி அதிகமாக இருக்கிறது, கைகளிலும் வலி இருக்கிறது, இதற்கும் சேர்த்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறேன், 4 வாரங்கள் ஓய்வு எடுக்கும்படி டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர், விரைவில் குணமாகிவிடும் என்று நம்புகிறேன், அதன் பிறகு படப்பிடிப்பில் கலந்து கொள்வேன், எனவே உங்களுடைய ஆசீர்வாதமும் ஆதரவும் எனக்கு தேவை, இவ்வாறு அதில் கூறினார் விஷ்ணு விஷால்.